அனைவருக்கும் வணக்கம். 40 வயசாச்சு என்னோட நண்பனுக்கு 50 வயசாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் என்ன வேணாலும் சாப்பாடு நல்லா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஓகே, அது வரைக்கும் உடம்புக்கு நல்லதான். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம், நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றிட்டாரு. அதுக்கு மேலே யார் காப்பாற்றும்? நம்ம தான் காப்பாற்றும். சரிங்களா, நம்மளோட சின்ன வயசில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், சின்ன வயசில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், சின்ன வயசில் நம்ம நல்லா ஒரு பலமான சாப்பாடுகள் சாப்பிட்ருக்கலாம். அதனால அது 40-50 வயசு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிருக்கு. கரெக்டுங்களா? இதுக்கு மேலே யார் நம்மளை காப்பாற்றுறது? கடவுள் நான் காப்பாற்றுறாரு, இல்லைன்னா இங்கே எடுத்து ஃபுட்டு உங்களை காப்பாற்றிருக்கு, உங்களை காப்பாற்றிருக்கு. இனி இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி கல்லை குடித்தாலும் கரைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருப்பேங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சில மரமாக இருக்கு போயிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கட்டட வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு சில பெயிண்டிங் வேலைக்கு போயிருப்பாங்க, தோட்ட வேலைக்கு போயிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கான வேலைகள் செஞ்சுருப்பீங்க. அதனால உடம்பு நல்லா இருந்திருக்கலாம். சரிங்களா, இனி 40-50 வயசுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு கடையை போட்டு உட்காரலாம், சரிங்களா, ஏதோ ஒரு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நினச்ச கடைசியில் உட்காந்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 40-50 வயசுக்கு மேலே விளைவுகள் ஏற்படும். சொல்லலாம் நீங்கள் 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன், 40 வயசுக்கு மேலே தான் ப்ராப்ளம்னு, 50 வயசுக்கு வரைக்கும் நல்லா இருந்தேன், 50 வயசுக்கு மேலே தான் ப்ராப்ளம்னு. ஃபஸ்ட்டு வந்து 40 வயசாச்சு 50 வயசாச்சு ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னீங்க, உட்கார்ந்த ஒரு சில மாதங்களையே சொல்கிறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி வந்துருச்சு, எப்படி அப்படி வேலை செஞ்சால் ஒன்றாங்க, இப்படி உட்காந்தங்காட்டி அடா சொல்லுவாங்க, கஷ்டப்படும் போது ஒன்றும் மேலே உட்காந்தங்காட்டி எல்லாமே வந்துருச்சு. உட்காந்தாத்தான் எல்லாமே வரும். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அந்த 40 வயசில் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் 40-50 வயசுக்கு மேலே பண்ண முடியாது. சரிங்களா, இருந்தாலும் என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன எக்ஸசைஸு, சின்ன சின்ன சாப்பாடு கண்ட்ரோலு, பாதியாக சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் சில எக்ஸசைஸு, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உடம்பு வந்து அப்படியே நீங்கள் 50 வயசு இன்னும் 80 வயசு வரைக்கும் அப்படியே கூட உடம்பு மெயின்டைன் பண்ணி குதிக்கலாம், ஆடலாம், ஓடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த வயசில் வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிறோம் ஒன்றாகலின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. அதுக்கு மேலே நம்மளோட உடம்பை நம்ம காப்பாற்றிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு நடந்து போக, சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறக்கு, மக வீட்டுக்கு போகிறக்கு, பையன் வீட்டுக்கு போகிறக்கு, எது எங்கே போகிறக்கும் நம்மளுக்கு உடம்பு வந்து சோர்வாகக்கூடாதுங்க. நானே இருக்கிறேன், எனக்கு வந்து 40 ஆச்சுங்க, 40 வயசு. நான் வந்து சென்னை போயிட்டு வரேன்னு வச்சுக்கங்க, நான் திருப்பூருக்கு சென்னை போயிட்டு வரேன். சென்னை போயிட்டு வந்தேன்னா சென்னை போயிட்டு வரக்கு பஸ்ஸில் போனால், ட்ரெயினில் போனால் 8 மணி நேரம் ஆகும், ட்ரெயின் பஸ்ஸில் போனால் 12 மணி நேரம் ஆகுது, இங்கே வீட்டு வரக்கு 14-15 மணி நேரம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மங்க ட்ராவலிங் போனாவே ஒரு சிலருக்கு செட் ஆகாது, ட்ராவலிங் போனாவே வந்து படுத்துக்குவாங்க. நான் அப்படியே கிடையாதுங்க, நான் போயிட்டு வந்தேன்னா கிரிக்கெட்டும் கூட போய் விளையாடுவேன், எனக்கு டயர்டாகாது. ஏன்னா நான் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அளவாக ஃபுட்டு அளவாக எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் நல்லது, எந்த வயசானாலும் ஃபுட்டு அளவாக எடுத்துகிட்டு, தண்ணி தேவைப்படும் போது குடிப்பா, டீ அதிகமாக குடிக்க வேண்டாம், நான் பாலும் கூட அதிகமாக குடிக்கிறது கிடையாது, பால் ஏதோ டைமில் ரேரத எதுக்குன்னா, பாலை டீ குடிக்கிற தப்பு சொல்ல, டயர்டாகுது சோம்பலாகும் போது அதை குடிப்போம். கரெக்டுங்களா, அதை குடித்து அப்புறம் எனர்ஜி ஆகுது, அதெல்லாம் கிடையாது. டயர்டாக இருந்தால் ஒரு டைமில் தண்ணி. சரிங்களா, தேவைப்படும் போது ஸ்நாக்ஸு, அடிக்கடியாக சாப்பிட மாட்டேன், தேவைப்படும் போது ஸ்நாக்ஸு, தண்ணி, இதை குடித்து அளவாக சாப்பிட்டு அப்படி வீட்டில் ஐட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு 15-18 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணாலும் கூட நான் மறுபடியும் போது மறுபடியும் விளையாடுவேன், எங்கே போயிட்டு வந்தாலும் வந்து விளையாடுவேன், அந்தளவுக்கு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது, டயர்டெல்லாம் ஆகாது. நம்ம உடம்பு வச்சுக்கிறது பொறுத்து, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா இருக்கலாம், அது அப்படியே நாளாக நாளாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்குது. அதுக்கு வேண்டி சொல்கிறேன். சரிங்களா, நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கோன்னா சில சில எக்ஸசைஸ், அதுக்கு மேலே 40-50 வயசுக்கு மேலே செஞ்சு எக்ஸசைஸு, சில சாப்பாடு கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா எப்பவுமே இளமையாமல் ஆரோக்கியமாக இருக்கா. நீங்கள் முன்ன 40-50 வயசில் எப்படி இருந்தீங்கன்னா அதே மாதிரி 80 வயசு வரைக்கும் இருக்கலாம். நன்றி.